சிவா திருச்சிற்றம்பலம் சைவ அன்பர்களே வணக்கம் சிவபெருமானை முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்தவர்கள் தீய நெறியிலே சென்றாலும் கூட இறுதியாக அவனுடைய அருளை பெறுவார்கள் என்பதுதான் வரலாறு வழிபட்டு அருள் பெற்றவர்களும் உண்டு வழிபட்டு அருள் பெற்று வழி மாறி இறைவனையே எதிர்த்து மீண்டும் அவனுடைய தாழைச் சரண் அடைந்து அருள் பெற்றவர்களும் உண்டு அப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அருளகிரிநாதப் பெருமான் தொடங்கும்போதே பாடுவார் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் சாடும் தனி யானை சகோதரனே முருகப்பெருமானை பார்த்து பாடுகிறார் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஆடும் பரி என்பது என்ன மயில் சேவல் நமக்கு தெரியும் சேவல் முருகப்பெருமானுடைய கொடி மயில் அவனுடைய ஊர்தி வாகனம் ஆடும் பரி இது யார் சூரபெருமான் தான் இவ்வாறு சூரபதுமன் இவ்வாறு முருகப்பெருமானுடைய அருளால் மயிலாகவும் சேவலாகவும் மாறி என்றும் முருகப்பெருமானோடு இருக்கிறான் நாம் முருகப்பெருமானை வணங்கும் போது அவனுடைய பகையாய் இருந்து அவனுடைய சரணத்தை வணங்கியதால் நம்மால் வணங்கப் பெறுபவனாக சூரன் இன்றைக்கு இருக்கிறார் கந்தபுராணம் நம் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் சிவபெருமானை வேண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தான் சூரபதுமன் எல்லையில்லா வரம் பெற்றார் அருள் பெற்றார் இப்போது நமக்கு ஒரு கேள்வி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தவன் எவ்வாறு அழிவான் அவனுக்கு எவ்வாறு அழிவு வரும் சிவபெருமான் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தான் என்னில் பிரிவிழா சக்தி ஒன்றே உன்னை அழிக்கும் வேறு எதுவும் அழிக்காது என்று வரம் கொடுத்தான் சிவபெருமானில் பிரிவிழா சக்தியாக முருகப்பெருமான் உருவெடுத்தான் அந்த சக்தி என்பது அருள் அந்த பகைவனுக்கும் அது அருளான் செய்தது அதுதான் அதை ரொம்ப காட்டுகிறார்கள் போர் நடைபெற்ற பிறகு இறுதியிலே அவன் மா மரமாக நின்றான் மா மரமாக நின்றவனை வேல் கொண்டு இரு கூறாக முருகப்பெருமான் பிழந்தான் வேல் எப்போதும் அழிப்பதல்ல வேல் எப்போதும் அருள்வது ஆகையினாலே அந்த வேல் இரு கூறாக செய்த போது அவன் எப்படி வந்து நின்றான் மயிலாகவும் சேவலாகவும் முருகப்பெருமான் முன் வந்து பணிந்து நின்றான் அவனிடத்தில் இருந்த ஆணவம் போய்விட்டது அதனால் அவன் ஒழி பெற்றவனாக அருள் பெற்றவனாக இறைவனிடத்திலே வந்து நிற்கிறான் முருகப்பெருமானிடத்திலே ஏனென்றால் முருகப்பெருமானை பார்த்த போதே அவன் மனம் மாறுகிறது பாலன் என்று இருந்தேன் பரிசு இவை உணகிலாதே சூழுதல் வேண்டும் கைகள் சூழுதல் வேண்டும் கால்கள் தொழுதல் வேண்டும் கை தடுத்தது மானம் ஒன்றே என்று முருகப்பெருமானை பார்த்து தொழ வேண்டும் என்று மனத்துக்குள்ளே நினைக்கிறார் அந்த நினைப்பு அந்த அருள் அவனை சேவலாகவும் மயிலாகவும் வேல் மாற்றுகிறது அதை கந்தபுராண ஆசிரியர் அழகாக பாடுவார் வரையது ஒன்று மரகத பிரங்கள் ஒன்றும் துணை அடி சிறகர் பெற்று சூர்ப்புய அழிய ஆர்த்து திணிநிலம் விசும்பின் மாட்டே சென்றன சேவலோடு பிணிமுக உருவாய் வந்து பெருந்தகை புக்கான் ரெண்டு தோழும் பிழந்து வரும்போது மயிலாகவும் சேவலாகவும் வந்ததான் அருளினால் உணர்வு சான்ற குக்குட உரு குக்குடம் என்றால் சேவல் கோழி குக்குட உருவை நோக்கி கடிது நீ கொடியே ஆகி மிக்குயர் நமது தேரின் மேல் வினை ஆர்த்தி என்ன தக்கதே பணி இது என்ன எழுந்து அது தமித்து விண்மேல் எழுந்தது தமித்து விண்மேல் அவனுடைய தேரின் கொடியாக அவன் மாறினான் நாம் சீர்திகள் குமரமூர்த்தி செறிவிழி கொண்ட தொல்லை ஊர்தியின் இருக்கை நீங்கி உணர்வு கொண்டு ஒழுகி நின்ற சூர்திகள் மங்கை ஏறி சுமக்குதி நம்மை பார் பாரதிவான முற்றும் பரியன நடாத்தல் உற்றான் ஏற்கனவே இந்திரன் கொடுத்த மயிலிலே அவன் அமர்ந்திருந்தான் இப்போது அந்த மயிலிலே இருந்து கீழே இறங்கி சூரனாகிய மயில் மேல் முருகப்பெருமான் ஏறிக்கொண்டானாம் ஏறிக்கொண்டு சுமக்குதி நம்மை என்றான் அது எப்படி வானமுற்றும் நடாத்தலுற்றான் அந்த மயிலை குதிரையை போல அவன் நடத்தலானான் என்று சொல்கிறார்கள் பாருங்கள் சூரன் பெற்ற பெரு வாழ்வை அதைத்தான் சொல்லுவாங்க வை புரிந்தாரேனும் குமரவேல் திருமூற்றால் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவார் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் முன்னாள் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று இவ்வாறு அவன் சேவலும் மயிலுமாக அருள் பெற்றதற்கு காரணம் என்னவா அவன் முன்னால் செய்த தவமா அந்த தவம் நாம் தவறான வழியில் போனாலும் கூட மறுபடியும் இறைவன் அருளிலே கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுவாம் இதை ஒரு ஆசிரியர் அழகாக பாடுகிறார் ஆடும் பரி சேவல் ஆனான் அடல் சூரன் தேடும் தவத்தால் எதா அப்படியான தேடும் தவத்தால் சிவசிவா நாடும் கால் பெறும் வள்ளுவருடைய குரலையும் கொண்டு வந்து இந்த வெண்பாவை முடிக்கிறார் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் நாம் நாள்தோறும் சிவபெருமானை நோக்கி திரு ஐந்த இடத்தை சொல்லி வழிபடுவதே தவம்தான் நம்மை அறியாது தவறான வழியில் சென்றாலும் கூட நம்மை இறைவன் அருளின்பால் அந்த தவம் கொண்டு செலுத்தும் என்பதை சூரன் சேவலும் மயிலும் ஆன வரலாற்றை சொல்லி வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்று இந்த ஆசிரியர் நமக்கு வலியுறுத்துகிறார் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் அன்புடன் சபா அருணாச்சலம்